வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மனிதநேயம் குறித்த அழகாக உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றி. மேலாள் தாளர் இந்திய பன்னாட்டு பள்ளி, நிறுவன செயலாளர் சவுதி தமிழ் சங்கம், நிறுவன செயலாளர் ரியாத் தமிழ் சங்கம், தலைவர் தமிழ் நுண்கலை மன்றம், சாதனை தமிழன் அகமது இந்தியாஸ் அவர்களை மனித குலத்திற்கு சேவை என்னும் தலைப்பில் உரையாட அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம் ஐயா. நன்றி. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று முகமன் கூறி தொடங்குகின்றேன். நேர்மை, வளர்ச்சி, அமைதி என்ற வெள்ளை பூக்கள் உலகமெங்கும் மலரச் செய்வதற்கும், ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கான சமூக பொறுப்பை வளர்ப்பதற்கும் உருவாக்கப்பட்ட இந்த WHD இயக்கம் ஏற்பாடு செய்துள்ள வேர்ல்ட் மாரல் டே என்ற இந்த உலக அறநெறி தினத்தின் மூலம் மனிதனுக்கும் மனித நேயத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வைப்பதற்கும், அமைதியையும் ஒழுக்கத்தையும் போற்றும் வண்ணம் நம் இதயங்களை ஒழுக்கத்துடன் சரியான நோக்கில் செலுத்துவதற்காக கொண்டாடப்படும் இந்த அறநெறி தின நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 12 நாடுகளிலிருந்து பங்கு பெறும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் என்னை மனித குலத்திற்கு சேவை என்ற தலைப்பில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும், குறிப்பாக முனைவர் ஆ. முகமது மொஹைதீன் அவர்களுக்கும், சவுதி அரேபியாவில் வாழும் தமிழர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று பல்வேறு சமயங்களும் மனித குலத்திற்கான சேவையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. ஆதாம் ஏவாள் என்ற இருவரின் வழியே மனிதகுலம் தோன்றியது என்று கிறித்துவமும் இஸ்லாமும் போதிக்கின்றது. ஒரு உயிரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த மனித குலத்தை வாழ வைத்தவர் ஆவார் என்று திருக்குர்ஆன் ஒரு மனிதனுக்கு செய்யும் உதவியானது மனித குலத்திற்கே செய்யும் உதவியாக எடுத்துரைக்கின்றது. அன்பே சிவம் என்று சொன்ன திருமூலர், நீங்கள் பிறர் மீது அன்பு செலுத்தினால் இறைவன் உங்கள் மீது அன்பு செலுத்துவார் என்று வலியுறுத்துகிறார். இப்படி நாம் பிறருக்கு செய்யும் அன்பு, நேசம், உதவி இவைகள் எல்லாமே மனித குலத்திற்கு செய்யும் சேவைகள் ஆகும். அன்பினால்தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த அன்பு இல்லை என்றால் என்றோ இந்த உலகம் பொட்டல் காடாக மாறியிருக்கும். திரைகட்டலோடி திரவியம் தேட தமிழன் பல்வேறு நாடுகளுக்கு சென்றான். அந்த நாட்டின் விதிகளை மதித்து அங்குள்ள மக்களோடு அன்பு பாராட்டி சிலர் அந்த மண்ணிலேயே குடியேறி விடுகின்றனர். பலர் சில காலம் இருந்துவிட்டு தாயகம் திரும்பி விடுகின்றனர். ஆனால் வளைகுடாவில் வாழும் புலம்பெயர்ந்த மக்களின் நிலையோ முற்றிலும் மாறுபட்டது. எத்தனை வருடங்கள் இருந்தாலும் பொருளீட்ட வந்தவர்கள்தான் அவர்கள். அவர்களுக்கென்று தனி உரிமைகள் கிடையாது. என்னை எடுத்துக்கொண்டால், நான் திருமணத்திற்கு முன்பு 1985 சவுதி அரேபியா வந்தேன். திருமணமாகி குழந்தைகளை பெற்று அவர்கள் மூலம் பேர குழந்தைகளும் பெற்றும் இன்னும் என்னுடைய வாழ்வு 36 வருடங்களாக இங்கு நீள்கின்றது. மற்ற நாடுகளில் கிடைப்பது போல எந்த சலுகைகளும் இல்லாமலேயே பொருளீற்றினோம், தாயகம் திரும்பினோம் என்ற நிலையில் உழைப்பு போக கிடைக்கும் சிறிய நேரத்தில் இங்கு வாழும் தமிழர்கள் செய்யும் மனிதகுல சேவை உண்மையில் போற்றுதலுக்குரியது. இந்த பாலைவன மண்ணில் உழைப்பு, உழைப்பு, உழைப்பு என்ற ஒன்றை மட்டுமே மையமாக வைத்து இயந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு எங்களை போன்ற சிலர் தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழர்களின் பொது ஒன்றுகூடல்களே இல்லாதிருந்த காலகட்டங்களில்
தமிழகத்தில் இருந்து பிரபலமான இலக்கிய பேச்சாளர்களையும் பட்டிமன்ற நிகழ்வுகளையும் மாணவர்களுக்கான நிகழ்வுகளையும் நடத்தி தமிழர்கள் அனைவரையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து கலை, கல்வி, கலாச்சாரம், சமூக சேவைகள் போன்றவற்றை இந்த பாலைவன மண்ணில் மேம்படுத்துகின்றோம். சிதறி கிடக்கும் புலம்பெயர்ந்தவர்களை ஒன்றிணைக்கும் செயலை மனித குலத்திற்கு செய்யும் சேவையாகவே நான் பார்க்கிறேன். இந்தியாவிற்கு வெளியே அதிகபட்சமாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சவுதி அரேபியாவில் தான் வசிக்கின்றார்கள். அவர்களில் அதிகமானோர் ப்ளூ காலர் என்று சொல்லக்கூடிய கடைநிலை தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள். மற்ற நாடுகளை காட்டிலும் வளைகுடாவில் வாழும் தொழிலாளர்கள் மிகுந்த சிரமப்படுகிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அன்பின் வழியது உயர்நிலை அத்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பினை அடிப்படையாக கொண்டு அதன் வழி நின்ற உடம்பே உயிருள்ள உடம்பு. அன்பில்லாதவர்களின் உடம்பு எலும்பினை தோளால் போர்த்திய நடை பிணம் போன்றது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அவருடைய வாக்கிற்கேற்ப அன்புடன் அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற நோக்கில் வளைகுடா நாடுகளில் பணிபுரிவோர் பலர் சக மனிதனுக்கு உதவும் நோக்கில் தமிழ் சங்கங்கள் மூலமாகவும் பல்வேறு அமைப்புகள் மூலமாகவும் சமுதாய சேவைகளை புரிந்து வருகிறார்கள். அவர்களின் சேவை மிகவும் போற்றுதலுக்குரியது. இது போன்ற அமைப்புகள் மருத்துவ முகாம்கள் நடத்துவதன் மூலமும் முகம் தெரியா நாடு இனம் தெரியா யாரோ சில மனிதர்களுக்கு உதவும் நோக்கில் இரத்த தானம் செய்வதன் மூலமும் மனித குலத்திற்கான சேவையை புரிகிறார்கள். பெரும் தொற்று காலத்தில் உணவின்றி தவித்த பல்லாயிரம் தொழிலாளர்களுக்கு அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று உணவுப் பொருட்கள் வழங்கி அவர்களின் பசியை போக்கும் மனித குலத்திற்கு தேவையான இது போன்ற சேவைகளை இந்த சங்கங்களும் அமைப்புகளும் செய்து வருகின்றன. சமீபத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் தாப்பே ரணசிங்கம் என்று, அந்த படத்தில் வளைகுடா வந்து மரணமடையும் ஒரு தொழிலாளியின் உடலை தாயகம் அனுப்பி வைக்க எவ்வாறெல்லாம் சிரமப்படுகிறார்கள் என்பதை நிதர்சனமாக காட்டியிருந்தார்கள். அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் பல்வேறு கஷ்டங்களுக்கிடையே இறந்தவரின் உடல்களை இது போன்ற அமைப்புகள் தாயகம் அனுப்பி வைக்க அவர்களின் வேலை பழுக்கிடையேயும் நேரம் செலவழித்து மனிதகுல சேவையாற்றி வருகின்றனர். பல நேரங்களில் யாருமே உறவுகள் இல்லாமல் மரணித்துவிடக் கூடிய உடல்களை எங்களுடைய உறவுகளாக பாவித்து அவர்களை குளிப்பாட்டி அடக்கம் செய்து குடும்பத்தினர் செய்ய வேண்டிய அனைத்து மரியாதைகளையும் செய்து இங்குள்ள அமைப்புகளும் தமிழ்ச் சங்கங்களும் செய்து வருகின்றன. நாட்டை காக்க எல்லையில் நிற்கும் இராணுவ வீரனுக்கு இணையான மனிதகுல சேவை இது என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை அது மிகையாகாது. பொருள் தேடி வந்த இடத்தில் ஆற்றும் மனித குல சேவை மட்டுமல்லாது தாயகத்தில் பேரிடர்கள் ஏற்படும் காலங்களில் வளைகுடாவில் உள்ள அனைத்து தமிழ் சங்கங்களும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்றனர். நான் அங்கம் வகிக்கக்கூடிய ரியாத் தமிழ் சங்கத்தின் சார்பாக சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் ரியாத்திலிருந்து எங்கள் உறுப்பினர்கள் அடங்கிய குழுவை அனுப்பி வைத்து 35 லட்சத்திற்கும் அதிகமான பொருட்களை சென்னை மற்றும் கடலூர் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு கொடுத்து உதவினோம். அதேபோல் கஜா புயல் நேரத்தில் ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அங்கு புயலால் சேதமடைந்த தென்னை மரங்களை அகற்றி புதிய புதிய தென்னைக்கன்றுகள் வைத்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கினோம். அதேபோல் ஜித்தாவில் இயங்கக்கூடிய ஜித்தா தமிழ் சங்கம் பல்வேறு கிராமங்களில் மரம் நடுவது, குளம் ஏரிகளை தூர்வாருவது, கல்வி உதவி செய்வது போன்ற ஏராளமான மனித குல சேவை ஆற்றி வருகின்றனர். இங்குள்ள மக்களை மட்டுமே நினைக்காது உலகில் வாழும் மனிதர்கள் அனைவரும் நம் குலத்தை சேர்ந்தவர்களே என்று உதவும் இது போன்ற சங்கங்கள் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. இறுதியாக நான் தலைவராக இருக்கும் தமிழ் நுண்கலை மன்றத்தின் சார்பில் கடந்த 15 வருடங்களாக மீனாட்சிபுரம் என்ற கிராமத்தில் உள்ள 23 மாணவ மாணவிகளின் அனைத்து கல்வி செலவைகளையும் ஏற்று அவர்களுடைய கல்விக்கு மேம்பாடு செய்து வருகிறோம். அவர்களை நாங்கள் இதுவரை புகைப்படத்தில் கூட பார்த்ததில்லை. மனித நேயம், மனித குல சேவை என்ற ஒற்றை நோக்கிலேயே இவை அனைத்தையும் செய்து வருகின்றோம்.
இது போன்ற மனிதகுல சேவையை தொடர்வதன் மூலம் கிடைக்கும் மன்ன நிம்மதிக்கு நிகரான மகிழ்ச்சி வேற எதிலும் கிடைக்காது என்பதனை என்னால் உறுதியாக கூற முடியும். நாம் இறந்த பின்னும் நமக்கு நன்மையை தேடித்தரும் கல்வி சேவையும் மனித குலத்திற்கான மகத்தான சேவை என்றே சொல்ல முடியும். வளைகுடா நாடுகளில் உள்ள பன்னாட்டு இந்திய பன்னாட்டு பள்ளியில் நம் தமிழர்கள் பலர் தாளாளராக இருந்துள்ளனர். நான் 2008 முதல் 2010 வரை ரியாத் இந்திய பன்னாட்டு பள்ளியின் தாளாளராக இந்திய தூதரால் நியமிக்கப்பட்டேன். பள்ளியில் பயின்ற 13,000 மாணவ மாணவியரின் கல்வி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டிற்காக பல்வேறு காரியங்கள் செய்துள்ளோம். ரியாத் தமிழ் சங்கத்தின் முயற்சியினால் இந்திய பன்னாட்டு பொதுப்பள்ளியில் தமிழை ஒரு பாடமாக கொண்டு வந்தோம். தமிழ் ஒரு பாடமாக இல்லாதிருந்த நிலையில் அந்த பள்ளியில் தமிழை பாடமாக கொண்டு வந்தோம். வளைகுடாவில் உள்ள பல்வேறு அமைப்புகள் மாணவ மாணவியருக்கு கல்வி, கலை, பண்பாடு மேம்படுவதற்காக பல்வேறு வகையான கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, வினாடி வினாக்கள் நடத்தி அறிவிளக்கேற்றி வைக்கின்றனர். மேலும் பள்ளிகளில் முதல் 3 மதிப்பெண்கள் பெறும் தமிழ் மாணவ மாணவியருக்கு கேடயமும் சான்றிதழ்களும் வழங்கி அவர்களின் கல்வியை ஊக்கப்படுத்தி வருகின்றனர். அதேபோல் மாணவ மாணவர்களுக்கிடையே விளையாட்டு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை விளையாட்டுத் துறையில் ஆர்வம் ஏற்பட வைக்கின்றனர். நான் இவ்வளையும் சொல்வதற்கு காரணம், இது போன்ற ஒரு மேடையில், மன்னிக்கவும் நான் சற்று நேரம் எடுத்துக்கொண்டாலும், இவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தினால்தான் அவர்கள் இந்த வளைகுடாவில் வாழும் அமைப்புகள் செய்யும் சேவைகளை உங்களுக்கு கோடிட்டு காட்டுகின்றேன். அரசாங்கம் மட்டுமே செய்ய வேண்டும் என்று ஒதுங்கி நின்று விடாமல் சக மனிதனை தன் குடும்பத்தில் ஒருவனாக பாவித்து அவனுடைய துக்கத்தில் பங்கெடுத்து ஆபத்தான நேரத்தில் கை கொடுத்து இயற்கை சீற்றத்தில் பரிதவித்து நிற்கும் வேளையில் கை கொடுத்து மரண தருவாயிலும் ஆறுதலாய் நிற்கும் தமிழ்ச் சங்கங்கள் போன்ற சமுதாய நலன் பேண் அமைப்புகள் மென்மேலும் வளர வேண்டும். இது போன்ற அமைப்புகளில் அனைவரும் சேர்ந்து தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதும் அவர்களுடன் தோளோடு தோளாக நின்று மனித குலத்திற்கு சேவையாற்றுவோம் என்று உறுதி பூணுவதுமே இந்த உலக அறநெறி நாளில் நாம் ஏற்கும் சூளுரையாக இருக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த முனைவர் மொஹிதீன் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றி தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். தமிழால் இணைவோம், வாழ்க தமிழ், வெல்க மனிதம். நன்றி, வணக்கம். மனித குலத்துக்கு சேவை என்னும் தலைப்பிற்கு ஏற்றார் போல் உதாரணமாக திகழும் தனக்கு எங்களது நன்றிகளும் வாழ்த்துக்களும். வணக்கம் ஐயா. நன்றி. அண்ணாமலை பல்கலைக்கழக பட்டதாரி, தமிழ் ஆசிரியர், ஆசிரிய பயிற்சியாளர், உளவியல் ஆலோசகர், பட்டிமன்ற பேச்சாளர், கவியரங்க நடுவர், கடந்த 30 வருட